வெல்கம் பேக் அரிமா விழித்திரு இந்த பதிவில் என்ன இருக்குதுன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன் விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பாருங்கள் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் பதிவு செஞ்சுருக்கிற தொழிலாளருக்கும் அவங்க குடும்ப உறுப்பினருக்கும் ஏராளமான நன்மைகளை இஎஸ்ஐசி கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதில் குறிப்பாக சொல்லணுன்னா மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அதாவது மருத்துவ சிகிச்சை பலன்கள் சிக்னஸ் பெனிஃபிட்ஸ் அதாவது நோயின் காரணமாக வேலைக்கே போகாம இருக்கிறப்ப வருமானத்தை கொடுக்கிற பலன்கள் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் அதாவது கர்ப்பம் மற்றும் பிரசவம் தொடர்பான மருத்துவ செலவுகளை கொடுக்கிற பலன்கள் டிசேபிள்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அதாவது ஊனோ இல்லாட்டி குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதி உதவியையும் மறுவாழ்வுக்கான ஆதாரத்தையும் வழங்குகிற பலன்கள் டிபெண்டன்ட் பெனிஃபிட்ஸ் அதாவது இறந்த அல்லது ஊனமுற்ற தொழிலாளியுடைய வருமானத்தையே நம்பியிருக்கிற வாழ்க்கை துணை குழந்தைகள் மற்றும் அவங்க பெற்றோருக்கு நிதி உதவியை வழங்குகிற பலன்கள் ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் அதாவது இறந்த தொழிலாளியுடைய இறுதி சடங்கு செலவுக்கான பலன்கள் அடுத்து அதர் பெனிஃபிட்ஸ் அதாவது இதர பலன்கள் இதெல்லாம் ஒரு தொழிலாளிக்கும் தொழிலாளியுடைய குடும்பத்துக்கும் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கணும்னா அவங்களோட இஎஸ்ஐ நம்பரோட ஆதாரை லிங்க் பண்ணியிருக்கணும் அது எப்படி இப்போ விரிவாக பார்க்கலாம் இஎஸ்ஐசி டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன் அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் சம்மந்தமாக ஒரு ஃப்ளாஷ் மெசேஜ் வருது அந்த மெசேஜை க்ளோஸ் பண்ணுறேன் சர்வீசஸ் ஆப்ஷனில் எம்ப்ளாயீஸில் ஐபி போர்ட்டலை கிளிக் பண்ணுறேன் யூ வில் பி ரீடைரக்டட் டு ஐபி போர்ட்டல் இஎஸ்ஐசியோட இன்னொரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகலாமான்னு கேட்குது ஓகே க்ளிக் பண்ணுறேன் லாங்குவேஜ் இங்கிலீஷை சூஸ் பண்ணுறேன் நீங்கள் இஎஸ்ஐசி போர்ட்டலில் உங்கள் ஐடிக்கு சொந்தமாக பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லாகின் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ளே போகலாம் ஒருவேளை இஎஸ்ஐசி போர்ட்டலில் சைன் அப் பண்ணலன்னா எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு இதே சேனலில் வேறு வீடியோ இருக்குது லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏற்கனவே என்னோட ஐடிக்கு பாஸ்வேர்டை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கதால யூசர் நேமில் என்னோடய ஐபி நம்பரை கொடுக்குறேன் பாஸ்வேர்டையும் கேப்சாவையும் கொடுத்துட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் ஃப்ளாஷ் மெசேஜ் வருது அதில் இஎஸ்ஐசி இன்சூர் பர்சனோட ஆதாரையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதாரையும் இஎஸ்ஐசி போர்ட்டலில் அப்டேட் செய்ய சொல்கிறாங்க ஆதாரை பதிவு செய்கிறதால இன்சூர் பர்சன் மற்றும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தொந்தரவு இல்லாத பலன்களை வழங்க இது உதவுது ஆதார் நம்பரை இணைச்ச காரணத்தால் வேறு இடத்துக்கு வேலைக்கு போனால் கூட புதுசு புதுசாக இஎஸ்ஐ நம்பரை பதியாமல் ஒரே நம்பரில் தொடர இது உதவுதுன்னு கொடுத்துருக்காங்க க்ளோஸாக கிளிக் பண்ணுறேன் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது ஆதார் சீடிங் ஃபார் ஐபி அண்ட் டிபெண்டன்ட் கிளிக் பண்ணுறேன் ஐபி நம்பரு ஐபி நேமு எம்ப்ளாயர் கோடு இது எல்லாம் ஷோ ஆகுது ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் ஆக்ஷனில் கிளிக் ஹியர் டு சீட் ஆதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல ஆதார் நம்பர் அப்படி இல்லாட்டின்னா விர்ச்சுவல் ஐடி ரெண்டுத்துலையும் ஏதாவது ஒன்று இங்கே டைப் பண்ணலாம் நான் என்னோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுறேன் டைப் செஞ்சது சரியாக இருக்கான்னு வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் வில்லிங் டு ஷேர் ஆதார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டு ஆதார் நம்பரை பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் வியூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த பாக்ஸை டிக் பண்ணுறேன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்த்து படிச்சுட்டு ஐ அக்ரி டிக் பண்ணுறேன் அடுத்து கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் என்னோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை இங்கே கொடுக்குறேன் வேலிடேட்டை க்ளிக் பண்ணுறேன் டீட்டெயில்ஸ் இன் இஎஸ்ஐசி டீட்டெயில்ஸ் இன் யூஐடிஏஐ இஎஸ்ஐசி போர்ட்டல்லையும் ஆதார் போர்ட்டல்லையும் என்னோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு ஷோ ஆகுது இதில் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்குறேன் இஎஸ்ஐசி போர்ட்டலில் என்னோடய பேர் எஸ் ராஜுன்னு இருக்குது ஆதார் போர்ட்டலில் ராசு சுப்ரமணியன் இருக்குது அதே மாதிரி இஎஸ்ஐசி போர்ட்டலில் டேட் ஆஃப் பர்த்து ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு இருக்குது ஆதாரில் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு இருக்குது இஎஸ்ஐசி போர்ட்டலில் இருக்கிற டீட்டெயில்ஸோட ஆதாரில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பொருந்தாததால் ஆதாரில் இருக்கிற டீட்டெயில்ஸ் படியே என்னுடைய இஎஸ்ஐசி போர்ட்டலில் இருக்கிற டீட்டெயில்ஸை மாற்றுறதுக்கு ஒப்புக்கொள்கிறேன் ப்ரொசீடர் க்ளிக் பண்ணுறேன் த ரெஃபரன்ஸ் நம்பர் ஹாஸ் பின் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் பெண்டிங் ஃபார் அப்ரூவல் ஆதார் நம்பர் இஎஸ்ஐசி போர்ட்டலில் அப்டேட் பண்ணுறதுக்கான என்னோடய ரெக்வெஸ்ட்டு சென்ட் ஆகிடுச்சு இது தான் ரெஃபரன்ஸ் நம்பர் க்ளோஸை கிளிக் பண்ணுறேன் பெண்டிங் ஃபார் அப்ரூவல் என்னோடய கோரிக்கை எம்ப்ளாயருடைய அப்ரூவலுக்கு போயிருக்கு அதாவது நான் வேலை செஞ்ச இடத்துக்கு போயிருக்கு அதுக்கப்புறமா நீங்கள் எம்ப்ளாயர்கிட்ட சொல்லி அப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இஎஸ்ஐசி போர்ட்டலில் ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுறது எப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்